விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வேட்பாளர் கிருஷ்ணசாமி பரப்புரையில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட தகராறில் அதிமுக நிர்வாகி ஒருவர் அறிவாளால் தாக்கப்பட்டார் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அய்யன் கொல்லங்கொண்டான் கிராமத்தில் கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டபோது திமுக நிர்வாகியின் மகன் சுரேஷ் என்பவர் இடையூறு ஏற்படுத்தி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போது அதிமுகவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரை அறிவாளால் தாக்கியுள்ளார் காயமடைந்த ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி நலம் விசாரித்தார் தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவான சுரேஷை தேடி